Hi guys, welcome to our channel Ponniyajan. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாண்டா கிளாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். First ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் எடுத்துக்கோங்க. அத 3 பீசஸா கட் பண்ணிக்கோங்க. சென்டர்ல உள்ள பீஸும் மேல டாப்ல உள்ள பீஸும் நமக்கு வேண்டாம். மேல உள்ள ரெண்டு பீசஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து சாண்டா கிளாஸ் செய்ய போறோம். இதுக்கு மேல உள்ள இந்த டாப் நம்மளுக்கு வேண்டாம். ரெண்டு தை சேர்த்து செலோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. வேஸ்ட் பேப்பர் இல்லனா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அத நல்லா இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்து இதுக்கு மேல ग्लू போட்டு ஒட்டிக்கோங்க. பாட்டிலுக்கு மேல ग्लू போட்டு சூட்டி வச்சிருந்த பேப்பரை ஒட்டிக்கோங்க. பாட்டில் ஃபுல்லாவே டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி சுருட்டி ग्लू போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. நடுவுல டிஷ்யூ பேப்பர் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கு நடுவுல பெல்ட்க்கு ஒட்டிடுங்க. நோஸ்க்கு பால் மாதிரி உருட்டி ஒட்டிடுங்க. கலர் பெயிண்ட் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் ஏற்கனவே நம்ம ஒட்டியிருந்த இடத்துல ஸ்பாஞ்ச் வச்சு திரும்ப ஒட்டிடுங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் பேப்பரை கட் பண்ணி அது மேலே ஸ்பாஞ்சை வச்சு ஒட்டிட்டு அந்த பேப்பரில் திரும்ப கம் போட்டு தாடிக்கு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் மீசைக்கு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் புருவத்துக்கு ஒட்டிடுங்க சின்னதாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோன் ஷேப்பில் சுருட்டிட்டு அது மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தொப்பிக்கு இந்த மாதிரி வச்சுருங்க. அது மேலே ரெட் கலர் கிளாத் ஒட்டிட்டு அது கீழே சின்னதாக ஸ்பாஞ்சை வச்சு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் பேப்பரில் கண் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. மவுத்தும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிக்கோங்க. மவுத்துக்கு ரெட் கலர் பெயிண்ட் வச்சு கலர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. மவுத்தையும் இந்த மாதிரி ஒட்டிடுங்க.
பேப்பர் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அதல கம் போட்டு இந்த மாதிரி ஒட்டிருங்க அதுக்கு Black கலர் பெயிண்ட் பண்றேன் பெயிண்ட் பண்ணிட்டு அத ஷூக்கு இந்த மாதிரி செலோ டேப் போட்டு ஒட்டிருங்க அதுக்கு அப்புறம் கைக்கு இந்த மாதிரி சுருட்டிட்டு கம் போட்டு ஒட்டணும் திரும்ப இந்த மாதிரி சுருட்டிட்டு திரும்ப கம் போட்டு ஒட்டணும் டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு கம் போட்டு ஒட்டுங்க சுருட்டி வச்சிருந்ததுக்கு மேல இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டுங்க அதுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் கைக்கு ஒட்டணும் இப்போ நமக்கு சாண்டா கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு Thank you. Bye.